ஸ்ரீமுஷ்ணமருகே குறிஞ்சிக்குடி கிராமத்தில் கோயில் கலசம் கண்டுபிடிப்பு. தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்த காவல்துறையினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்திற்குட்பட்ட வலசக்காடு ஊராட்சியில் குறிஞ்சிக்குடி என்ற கிராமத்தில் இன்று சுமார் 3 மணியளவில் அதே ஊரை சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற விவசாயி தன் வயலுக்கு சென்றிருந்த பொழுது குறிஞ்சிக்குடி கிராமம் பிளான்துறை வாய்க்காலில் கோபுர கலசம் 1 அடியில் ஒன்றும் 3/4 அடியில் ஒன்றும் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுப்பிரமணியன் உடனடியாக கிராம பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்தார். இந்த செய்தி பொதுமக்களிடையே காட்டுத்தீயாக பரவிய நிலையில் உடனடியாக சோழரதம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். இந்நிலையில் உதவி ஆய்வாளர் இளையராஜா மற்றும் ஆய்வாளர் வினிதா, சேத்தியாத்தோப்பு காவல் துணை கண்காணிப்பாளர் சுந்தரம் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கலசத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் சுரேஷ், ஸ்ரீமுஷ்ணம் வட்டாட்சியர் யாசின் ஆகியோரிடம் இது ஒப்படைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வரும் நிலையில் வேறு எங்கேயாவது கோயில்களில் திருடப்பட்டு விற்பனை செய்ய முடியாமல் இங்கு கொள்ளையர்கள் வீசிவிட்டு சென்றிருக்கலாம் என பல்வேறு காவல் நிலையங்களில் தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீடியா 7 செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் தெய்வ பாண்டியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.